ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமம் ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமம் ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமம் ஜெய் போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய் போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாஸ சுவாமி கி ஜெய். ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய் ஜெய் ஜெய். குரு உங்களை தயார்படுத்துற முக்கியமா உலகம் உங்களை சொல்றது, இல்லாட்டி உலகம் உங்களை நடத்துற விதம், இல்லாட்டி உலகம் உங்களை உதாசீனப்படுத்துறது, உலகம் உங்களை கொண்டாடுறது, இது எல்லாத்துலேயும் ஒரு சமத்துவத்தோடு இருக்கும்படியாக உங்களை தயார் பண்ணுறார். அது எப்படி? இப்போ உலகம் உங்களை உதாசீனப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வருத்தப்படுவேள், டல்லாயிடுவேள், நீங்கள் பண்ணுறது தப்போ அப்படின்னு ஒரு கவலை வரும், பயம் வரும். யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்கிறதுனாலே நீங்கள் பண்ணுறது தவறு, இல்லாட்டி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, இல்லாட்டி பயம், அவசியமே இல்லையே. சொல்கிறவர்களுடைய பொறாமையாக இருக்கலாம், ஆதங்கமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், சும்மா விளையாட்டு கூட சொல்லியிருக்கலாம். எந்த விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் விலை கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானம் நீங்கள் தான் பண்ணணும். ஒரு ஏதோ ஒரு கோச்சிங் போகிறோம் வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட்டோ இல்லாட்டி ஜிம்மே எடுத்துக்கோம், ஜிம்மில் போய் ஏதோ கற்றுக்குறோம், இல்லாட்டி யோகா கற்றுக்குறோம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் அவுட். ஓகே, அந்த ட்ரெய்னர் இல்லைன்னா அந்த கோச், அந்த மாஸ்டர், அந்த டீச்சர் அவ சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் அழகாக கற்றுக்க முடியும். இந்த கொஞ்சம் சீனியராக நம்மளோட ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் இல்லாட்டி மேபி 1 மந்த் அவா சொல்றதெல்லாம் கேட்டால் சரி வராது. ஓகே, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கட்டும், உங்களுடைய கோச், உங்களுடைய ட்ரெய்னர் அவர் சொல்வதை கேட்கும் பொழுது மட்டும்தான் உங்களால் சரியாக பண்ண முடியும். எல்லா சொல்றதையும் கேட்டு இருந்தா அது அலங்கோலமாயிடும். சரியா, குரு உங்களை அதுதான் ட்ரெயின் பண்றார். அதுமாதிரி உலகம் கொண்டாடும், கொண்டாட ஆரம்பிச்சோம்னா தலைக்கால் புரியாது. அதுவும் தப்பு. வா, நான் பெரிய ஆளு, நான் மட்டும்தான் பெரிய ஆளு, என்ன மாதிரி யாரும் இல்லை, எப்படி நினைச்சாலும் அம்பு.
ஸோ உலகம் கொண்டாடும் பொழுது தலைக்கால் புரியாமல் ஆடுறதும் தப்பு. உலகம் வந்து உங்களை உதாசீனம் பண்ணும்போது நொந்து போகிறதும் தப்பு. அதனால் வருத்தப்படுறதுக்கோ ஆதங்கப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லையே. ஸோ நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் யூ ஆர் சேஃப். அன்றைக்கே சொல்லிட்டேன் இல்லையா, பேலன்ஸ்டு டயட், பேலன்ஸ்டு ஸ்லீப், பேலன்ஸ்டு எக்ஸசைஸ், பேலன்ஸ்டு எமோஷன்ஸ், பேலன்ஸ்டு ஆட்டிடியூட், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். சேஃப், உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழி பேலன்ஸ்டாக இருக்கிறது. குரு வந்து உங்களை பேலன்ஸ்டாக இருக்க தான் ட்ரெயின் பண்ணுறார். நாரதர், வால்மீகி, எல்லாருமே திடீர்னு எதான யாராவது சொல்லிட்டா ஒன்று துவண்டு போயிடப்படாது, அனலைஸ் பண்ணி ஓகே ரைட், அதனால் என்ன மாற்றிக்கிறேன் அவ்வளோதான். எப்போவுமே ஞாபகம் பக்தி பண்ணால் ரொம்ப ஹைப்பில் போயிடப்படாது, நான் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், நீ தப்பே பண்ண மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பக்தி பண்ணிருந்தாலும் தவறுகள் வரும், திருத்திப்போம், பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்போம், யோசிக்க மாட்டோம் மன்னிப்பு கேட்கறதுக்கு. அது ரொம்ப அழகாக இருக்கும் பக்தி பண்ணுறதுனால. நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன், மற்றவர்களுடைய தவறுகளையும் சரி விடு அப்படின்னு பயின்றிருப்பேன். ஸோ பிரம்மஞானம் அப்படின்றது என்னென்னா, இப்போ வசிஷ்டர்லாம் பிரம்மஞானி, அவருடைய பிள்ளைகளை விஸ்வாமித்ரர் சபிச்சு அவெல்லாம் செத்து போயிட்டார். வசிஷ்டர் பிரதிஷ்டாபம் கொடுத்துருக்க முடியும், ஆனால் அவர் பாட்டுக்கு ஹிமாலயம் வந்து வசிஷ்ட குஹான்னு இருக்கு, ரிஷிகேஷ்லேருந்து தேவப்பிரயாக போகிற வழியில் ஆல்மோஸ்ட் ரிஷிகேஷ் பார்டர் தான் அது வசிஷ்ட குஹா, அங்கே உட்காந்து தபஸ் பண்ணி தன் துக்கத்தை ஜெயிக்கிறார். நன்னா கவனிக்கணும், இந்த விஸ்வாமித்திரருக்கு பாடம் புகட்டறேன்னு அவர் போல, எது என் மனசு அழுத்துறதோ எது என்ன பாதிச்சுருக்கோ அதை நான் ஜெயிக்கிறேன். அற அவமானப்படுத்திட்டான்னா அவமானப்படுத்தினவாள் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த அவமானத்தை ஜெயிக்கணும், அவமானத்தை ஜெயிக்கணும்ன்றத விட அந்த அவமானத்தை கேட்டு துவண்டு போகிற உங்க மனசை நீங்க ஜெயிக்கணும், இதுதான் ரகசியம். திரும்ப திரும்ப உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்க ஜெயிக்கணும். குரு உங்களை அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணுறார். அப்படி ட்ரெயின் பண்ணதுனாலே தான் வேணாபாயி அவ்வளவு ஜோராக ஜெயிச்சு வர ஜெயிச்சு வந்து மீரஜ் அழகாக அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுறார். அது வேணாபாயிக்கு அப்படி ஒரு ஆசிர்வாதம் பண்ணியிருக்கார் சமர்த்த ராமதாசர். அவள் வந்து ராமாயணத்தைய பலவிதமாக அனுபவித்து எழுதியிருக்கா. அதில் சீதா ஸ்வயம்வரம்லாம் அவ்வளவு சிரேஷ்டம். அது இன்றைக்கும் மகாராஷ்டிர தேசத்தில் கல்யாணம்லாம் நடக்கும்பொழுது இந்த சமர்த்த ராமதாச சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் இந்த வேணாபாயி எழுதின சீதா விஷயத்தை வாசிக்கிறதுன்றத ஒரு வழக்கமாக வச்சுருக்கா. அப்போ ஜோர் இல்லையா? அதை பாருங்க, அவள் சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவள். அப்போ இவ்வளவு அழகாக தன்னுடைய இழப்பை அவள் ஓவர் கம் பண்ணி வந்தால் இந்த விஷயத்தை எழுத முடியும். இப்போ ஏதான ஒரு விஷயத்தை நாம் தோல்வி அடைஞ்சிருக்கோம், நாம் அதை அனுபவிக்கலை அப்படின்னா ஒரு ஆதங்கம், ஒரு
ஒரு ஏமாற்றம், ஒரு சுயபச்சாதாபம், இதுதான் இருக்குமே ஒழி அங்க வந்து பெருசா ரசிக்கவோ அனுபவிக்கவோ அதை கொண்டாடவோ வராது. அவ்வளவு அழகா எழுதியிருக்காள். ஸோ குரு அப்படி அவளை கொண்டு வந்துட்டார். விதவிதமா ராமாயணத்தை ஒரு பிஹெச்டி மாதிரி, சரியா சொன்னோம்னா நீ தொட்டதுக்கெல்லாம் டாக்டரேட் பண்றேன் பிஹெச்டி பண்றேன்லாம் சொல்லி டிகிரி வாங்குறோம். ஓகே ரைட், அவன் வழி பிடிச்சிருக்கு பண்ணிட்டு போறான், விஷயம் இல்லை. சொல்றேன், இந்த டாக்டரேட் பிஹெச்டி அப்படின்ற இந்த டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலேயே வேணாபாயி ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அழகான விஷயங்களை ஜம்முன்னு அனுபவிக்கிறார். ஸோ அதெல்லாம் அவள் ஸ்ரத்தையோட பண்ணதுனால குரு வந்துட்டார் அவளை தேடிண்டு. உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஸ்ரத்தை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய நாம ஜபம், உங்களுடைய பக்தி, இதெல்லாம் தான் குருவை உங்களிடத்தில் வரவைக்கும். உடனே இன்னும் நான் பக்குவம் அடையலையா, உடனே அப்படியே வேண்டப்படாது, பண்ணிட்டே இருங்கோ. குருவுக்கு பகவானிடத்திலிருந்து கட்டளை வரும், அவருக்கே தெரியும் வருவார், அவ்வளவுதான். வந்துட்டார், அவ்வளவு சந்தோஷம். வேணா பாயி அந்த குழந்தைகள், அப்ப அவருக்கு பாத பூஜை பண்றதுக்கு அந்த காலலம்ப ஜலம் எடுத்து கொடுக்க சொல்ற ஒரு பெயரை, அது கடைசியில உட்காந்துருக்கு, கண்ணா எடுத்து கொடுறா அப்படின்ற, அதுக்கு பாக்கியம். சமர்த்த ராமதாசருக்கு காலலம்ப பாத பூஜை பண்றதுக்கான ஜலம் மாதிரி எடுத்து கொடுக்கணும். அப்ப அது ஓரத்துல உட்காந்துருக்கு. அவன் பாட்டுக்கு சுவாமிக்கு வச்சிருப்பா இல்லையா தீர்த்தம், பூஜை பண்றதுக்காக வச்சிருப்பா, அப்படியே வச்சுக்கலாம் ரெடி கோவில் தீர்த்தம். அதை எடுத்து கொடுத்து விடுத்து அது கால அலம்பர ஜலம் விட வந்துடுத்து. ராமதாசன் நிறுத்துறார், நிறுத்திட்டு சொல்றார், எல்லாரும் பிரம்ம ஞானிகள் ஆயாச்சு போல இருக்கே, இங்க பகவானுக்கு பூஜை பண்றதுக்காக வச்சிருக்கிற தீர்த்தத்தை எடுத்து பாத பூஜை பண்ற அளவுக்கு ஆயாச்சா அப்படின்றார். இந்த குழந்தைக்கு அப்பதான் அது உரைக்கிறது. அப்ப வேணாபாயி பொறுமை அழகா சொல்றார், க்ஷமிக்கணும் சுவாமி, அது உங்களுக்கு உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது அப்படின்ற ஒரு அவசரத்துல அந்த குழந்தை அந்த பெருமாளுடைய தீர்த்தத்தை எடுத்துட்டான், மன்னிச்சுக்கோங்க. ஆனா சுவாமி சாஸ்திரங்கள்ல சொன்னதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, குரு பகவானை காட்டிலும் விசேஷமானவர். குரு இல்லைன்னா பகவானை தெரியாதே சுவாமி. அப்ப குருவுக்கு அந்த ஜலம் கொடுக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் இந்த பாவம் ஒத்து வராது. சில பேருக்கு அந்த குரு மேல அபரிமிதமான நம்பிக்கையும் அன்பும் எல்லாம் இருக்கும். இது சரியா தப்பான்லாம் நீங்க விசாரம் பண்றதுலாம் பண்ணிட்டு இருக்கலாம். சில பேருடைய தீர்மானம் இது, அவளுடைய நம்பிக்கை அது, அது வந்து நீங்க ரொம்ப ஆராய்ச்சிதான் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா குரு அப்படி ஏற்றுக்கோங்க, பிடிக்கலையா சரி குருன்னு மரியாதை கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். வெரி சிம்பிள். இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆச்சாரிய ச ஹரிஹி சாட்சாத் சரரூபி ந சம்சயக. ஆச்சாரியன் நேரே உலாவும் பரமபுருஷன், இது எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ரங்கராஜனை சுவாமி ராமானுஜர் அவ்வளவு அழகா காட்டி கொடுக்கிறார். அப்ப கூட வடுக நம்பி ராமானுஜர் தரிசனம்தான் வசத்தின்றார் எழுதிய ரங்கராஜ அனுபவம் வசத்தி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். அது அப்படிதான் இல்லையா? இன்னும் நிறைய உண்டு. என் முன்னாடி குருவும் என் பத்மநாபனும், குருஜி அம்மாவும் பத்மநாபனும், நிச்சயமா குருஜி அம்மா பக்கம் தான் போய் நிற்பேன். பத்மநாபன் வசதி தான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் என் பத்மநாபன்ற அந்த ஒரு சுவாதந்திரியம், அந்த ஒரு அக்கறையோ உரிமையோ எனக்கு வந்திருக்கு அப்படின்னா ரீசன் பிஹைண்ட் வந்து அஃப்கோர்ஸ் குருஜி அம்மா. அதனால கோவிலில் இருக்க அர்ச்சாவதார மூர்த்திகள்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். பாண்டரங்கனுக்கு ஒரு அழகு உண்டு, ஒரு பலம் உண்டு, திருப்பதி பெருமாளுக்கு ஒரு ஆகர்ஷணம் உண்டு, காஞ்சி வரதனோ, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியோ, உடுப்பி கிருஷ்ணனோ, குருவாயூர் அப்பனோ, பத்ரிநாதனோ, துவாரகாதீசனோ, பிருந்தாவன கண்ணனோ, நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தினுடைய வேதனா தன் வேதநாயகியோ, கேரண்டியா வசதி தான் பாவம் இது. அப்ப இப்படி சொல்றார். அதனால சுவாமி நீங்களே தாஸ்போகத்தில் சொல்லியிருக்கீர்கள், குருவை பகவான் போலே அனுபவிக்க தெரியாதவர்கள் பெரியதான அனுபவத்தை இழக்கிறார்கள்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அதனால க்ஷமிக்கணும் சுவாமி, அவன் பண்ணது ஒரு விதத்துல தவறு நீங்க சொன்னாலும் ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். சமர்த்த ராமதாசர் சிரிக்கிறார். அப்புறம் வேற ஜலம் கொண்டு வந்தா அதை கொண்டு பாதத்தை அலம்பின்றார். பாத பூஜை மாதிரி அந்த பையன் பண்ணான். நல்ல சந்தோஷம் வேணா பாய். சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார், குழந்தைகள் எல்லாரும் நமஸ்காரம் பண்றா, ஒவ்வொருத்தரோடையும் பேரை கேட்கிறார், என்ன பண்றா, ஏது, அப்பா அம்மா யாரு, எல்லாம் அழகா கேட்கிறார் நிதானமா எல்லாம் சொல்ற. அதுக்குள்ள ராமதாசர் வந்திருக்காருன்னு சொல்லி அவர் கையால எல்லா குழந்தைகளுக்கும் பக்ஷணம் எல்லாம் கொடுக்கிறார். வேணாபாய் கொடுக்க சுவாமிகிட்ட கொடுத்த பசங்க எல்லாம் வாங்கிக்க சொல்றா, எல்லாம் வாங்கிக்கிறார். அப்போ ஒரு பையனை பார்த்து சீன்றார் ராமதாசன், பக்ஷணம் நல்லா இருக்காடா, ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி. நீ இங்க பக்ஷணம் சாப்பிட்றதுக்காக வரையா, இல்லாட்டி வேணா சுவாமி சொல்லி கொடுக்கக்கூடிய பரமார்த்த விஷயங்களுக்காக வரையா? சின்ன குழந்தைக்கு போய் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் குரு கேட்பார், எந்த கேள்வி வேணா கேட்பார். நமக்கு தான் அது குழந்தை, அவரை பொறுத்த வரைக்கும் அது ஆத்மா. வேணா பாய் குறுக்கில் வரவே இல்லை. சில பேர்லாம் அம்மா அப்பாவெல்லாம் உடனே அதுக்கு அவள் ஆன்சர் பண்ணுவாள். நிறைய பேர் உண்டு. நாம் ஒருத்தரோட கேள்வி கேட்டால் அவள் அம்மா அப்பா கணவன் மனைவி பந்து சகோதரன் சகோதரி ஃப்ரெண்டு எல்லாம் ஓடி வரும் இனி மாதிரி. அது ஒரு நாகரீகம் இல்லாத செயல்னு கூட பல பேருக்கு தெரியறது இல்லை. யாரை கேட்கணுமோ அவ பதில் சொல்லட்டமே. குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் முன்ன பின்ன தெரியாதவாகிட்டு எவ்வளோ அழகாக பழகிறதுகள், எல்லார்கிட்டையும் சூப்பராக பழகிறதுகள் குழந்தைகள், எல்லார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேச்சே வரலன்னா கூட எவ்வளோ அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுறது குழந்தைகள். அதனால் சில சந்தர்ப்பங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. புரிகிறதோ? எல்லாருக்கும் எல்லா சமயத்துலையும் வக்காலத்தை வாங்கிட்டுலாம் வரப்படாது. வேணா சுவாமி அமைதியாக இருக்க, குரு பேசுகிற அந்த பையன் பதில் சொல்லட்டும். அந்த பையன் சொல்லிவிடுத்து, சுவாமி நான் இங்கே வர்றதுனால
ஆத்மாவுக்கான பரமார்த்த விஷயமும் கிடைக்கிறது, நாக்குக்கான ருச்சியான பக்ஷணமும் கிடைக்கிறது. ரெண்டும் எனக்கு பூர்த்தி ஆகிறது சுவாமின்னு எடுத்து. அன்பிலீவபிள் ரைட்? வேணா சுவாமி சிரிச்சுட்டா, சமர்த்த ராமதாஸ் பேஷ் பேஷ் அப்படின்னார், அது சபாஷ் அப்படின்றார். ஏன்னா அவன் ஒளிவு மறைஞ்சு நம்மளா இருந்தா இல்லை சுவாமி, நான் பரமார்த்த விஷயமா தான் வரேன், அது பகவத் பிரசாதம், அதனாலே பக்ஷணம் சீகரிக்கிறேன். அவ்வளவுதான் பெருசா, அதுக்கு ஒரு டெக்னிக்கலா அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ எல்லாம் கொடுக்கணும். சுவாமி பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே. அப்ப நாங்க புரி போயிருந்தோம். புரி வந்து எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் மகாபிரசாதம் அவ்வளவு நன்னா இருக்கும் எல்லாம் சொல்லுவேன். ஸோ ஒரு தடவை நாங்க வந்து அந்த புரியில இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அதாவது புரியல மகாபிரசாதம் சாப்பிட்றோம், எல்லாருக்கும் அந்த மகாபிரசாதம் கொடுத்த ஒரு பாகவத சப்தாகத்தின் பொழுது புரிய ஒரு சப்தாகம் பண்ணோம். அப்ப ஏதோ ஒரு காய் வந்து ஏதோ ஒரு கூட்டு புரியோடைய மெத்தட்ல அவள் சமைச்சிருக்கா, ஒரிசா மெத்தட். ஒருத்திக்கு பிடிக்கல, ஒரு நாலஞ்சு பக்தர்களுக்கு பிடிக்கல, ஒரு ரெண்டு லேடிஸு ஒரு நாலஞ்சு மூணு ரெண்டு மூணு ஜென்ஸுக்கு பிடிக்கல. பிஎஸ்எம் பார்த்தா நான் பக்கத்தில் இருந்தேன்றதுனால ஏதோ மென்னு முழுங்கி அப்படியே எடுத்து மெல்லாம முழுங்கிட்டான் புரி மகாபிரசாதத்தை. அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு கையில மின்னவுடனே எல்லாம் பரம பாக்யம், மகாபிரசாதம் கிடைச்சது அப்படின்னு உடனே எல்லாரும் ஆமா 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 அகோபாகியம் குருஜி அப்படின்னா. நான் சிரிச்சுந்தே சொன்னேன், சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்க சில காயெல்லாம் பிடிக்கல. உடனே எல்லாரும் ஆமா ஆமா குரு, ஒரு நாலஞ்சு பேர் ஆமா குருஜி ரொம்ப கஷ்டமா இருந்தா சொன்னேன், உங்களுக்கு ருச்சி பிடிக்கல அவ்வளவுதான், அது பிடிச்சிருக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த பிரசாதத்தினுடைய மகிமை நல்லது செய்யும் அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் பிடிக்கணும் ஒத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதானே ரைட். திருப்பதி லட்டு ரொம்ப நல்லதாக தான் இருக்கு, ஆனால் டயபெட்டிஸ்கார சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது தானே கரெக்ட். பத்மநாபர் கோவிலில் மேனி பாயசம் அவ்வளோ நல்லா இருக்கும், எல்லாருக்கும் அது பிடிக்குமானாலாம் உடம்புக்கு பிடிக்காது, எல்லாமே இருக்கு இல்லையா. அதனால் பக்தியில் வந்து பி பிளண்ட், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல, அதனால் என்ன இருக்கு, அதனால் ஒரு குத்தம் கிடையாது சரியா. இந்த குழந்தை அப்படி சொன்ன உடனே டிப்ளமேட்டிக்காக சொல்கிறான் அந்த குழந்தை ரொம்ப இருக்கு, ஆனால் அவன் என்ன ஃபீல் பண்ணான்னு சொல்றாங்க, இதுவும் வேணும் அதுவும் வேணும் சுவாமி அப்படின்னா. மற்ற குழந்தைகள்லாம் பார்த்து அவர் தான் கோச்சிப்பார், அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன். சரி, எப்பொழுதுமே குரு வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்லி அப்போ தான் அவர் மாதிரி வருத்தப்படுவா, சில சமயங்களில் ஓவராக சீன் போட்டால் கோச்சிப்பா அவ்வளோதான். கோச்சிக்கிறது கூட அதுக்கு எதுக்கு நடிக்கணும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னுடுவார் சரியா. ஸோ சா ராமதாசர் அங்கே சில நாள் இருக்கா, வேணாபாய்க்கு ராமதாசர் இடத்துல ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தது. அது என்ன விஷயம்னு நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, புரிக்கு ஏன், புரி பிரசாதத்துக்கு ஏன் மகாபிரசாதம்னு பேர், கேள்வி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மகாபிரசாதத்திற்கான காரணம் என்ன சொல்லுபவர்களுக்கு புரி மகாபிரசாதம் நிச்சயமாக ஜெகநாதன் தருவான். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஜய போலோ சீதாராமச்சந்திர பகவான் கீ ஜெய், ஜெய் போலோ
ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமிக்கு ஜாய். ஜாய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜாய். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜாய். ஜெய் போலோ வேணா சுவாமிக்கு ஜாய். ராதே கிருஷ்ணா.